ஒரு முறை கூட எண்களை தேர்வு செய்து கூட்டணுமா? கூட்டி பாருங்க. கிடைத்த தொகையும் இரட்டை எண் தானே? மூன்று இலக்க எண், அதாவது மூன்று இலக்கம் உள்ள ஒற்றை எண்கள் இரண்டினை எழுதுங்க பார்ப்போம். மூன்று இலக்கம் இருக்கணும், எழுதிட்டீங்களா? அதையும் கூட்டி பாருங்க. கிடைக்கக்கூடிய தொகை எதுவாக இருந்துச்சு? இரட்டை எண், சரிதானே? அப்போ இரண்டு ஒற்றை எண்களை கூட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எப்போதும் இரட்டை எண்ணாகத்தான் இருக்கும். இரண்டு ஒற்றை எண்களை கூட்டினால் கிடைக்கும் தொகை இரட்டை எண்ணாகத்தான் இருக்கும். எளிமையான ஒரு கணித செயல்பாடு செய்து பார்க்கலாமா? இப்ப நீங்க யாருமே நோட்ல எழுத வேண்டாம், இங்க நல்லா கவனிங்க. இப்ப நான் எழுத போற எண் என்னன்னு பாருங்க. 324, 325, 326, 327. இங்கு தரப்பட்டுள்ள மூன்று இலக்க எண்களை பார்த்தீர்களா? தொடர்ந்து எண்கள் எழுதியிருக்கேன். இந்த எண்களை ஒண்ணு வாசிச்சு பார்க்கலாம். 324, 325, 326, 327. இந்த எண்களை ஒன்றோடொன்று நம்ம கூட்ட போறோம். ஒன்றோடொன்றுனா இப்ப நம்ம 324-உடன் 325 முதல்ல கூட்டலாம். கூட்டலாமா? இப்ப நீங்களும் உங்க நோட்டு புத்தகத்துல இந்த எண்களை எழுதி கூட்டி தொகை காணுங்க. தொகை கண்டு எங்கிட்ட சொல்லணும். சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நோட்டு புத்தகத்துல எழுதி பாருங்க. இப்ப நம்ம தொகை காண போறது 124, 125 என்ற இரண்டு எண்களை கூட்டி தொகை காண போறோம். எல்லாரும் எழுதியாச்சா? தொகை கிடைச்சதா? விடை சொல்லுங்க பாப்போம். என்ன விடை? 649. மிகவும் சரியான பதில். நீங்க கண்டுபிடிச்ச விடை இதோ பாருங்க, 649. இனி நம்ம விடை கண்டுபிடிக்க போறது 325-ஐயும் 326-ஐயும் கூட்டி விடை காண போறோம். விடை காணலாமா? இங்க பாருங்க, 325-ஐயும் 326-ஐயும் கூட்டி விடை காணுங்கள் பார்க்கலாம். தொகை கண்டாச்சா? எவ்வளவு விடை கிடைச்சது சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க, நீங்க கண்டுபிடிச்ச விடை இதுதானா? 651. இனி அடுத்து 326-உடன் 327-ஐ கூட்டி தொகை காணலாமா? தொகை காணுங்கள் பார்க்கலாம். விடை கிடைச்சதா? எவ்வளவு விடை? மிகவும் சரியானது. அது இங்க பாருங்க, 653. இந்த செயல்பாட்டுல நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? தொடர்ந்து வரக்கூடிய எந்த வகையான எண்களை நம்ம ஒன்றோடு ஒன்று கூட்டும் போது கிடைக்கக்கூடிய எண்கள் எல்லாமே ஒற்றை எண்களாகத்தான் இருக்கும். இதே போன்று உங்களுக்கு விருப்பமான தொடர் எண்களை எழுதி தொகை காண மறக்காதீங்க. அது உங்க ஆசிரியருக்கும் அனுப்பி வையுங்கள். இனி உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு இரட்டை எண்ணை சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இங்க பாருங்க, இது ஒரு இரட்டை எண். இது எவ்வளவு? 50. அதாவது இந்த 50 என்ற ஒரு விடை அல்லது தொகை நமக்கு கிடைக்கணும்னா எந்தெந்த எண்களை கூட்டணும் உங்களுக்கு தெரியும் தானே? அப்போ உங்க நோட்டு புத்தகத்துல எழுதி பாருங்க.
எந்தெந்த எண்களை கூட்டினால் தொகையாக நமக்கு 50 கிடைக்கும்? முயற்சி பண்றீங்களா? நோட்ல எழுதுங்க பாப்போம். நீங்கள் எழுதின சிலவை இங்க பார்க்கலாம். முதல்ல இங்க பாருங்க, 30 கூட்டல் 20, 30 கூட்டல் 20, இரண்டு எண்களையும் கூட்டினால் தொகையாக என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். வேறொரு முறை கூட பார்க்கலாமா? சில டைம் இது கூட நீங்க எழுதி இருக்கலாம். கவனமா பாருங்க, 40 கூட்டல் 10, 40 உடன் 10 கூட்டினால் தொகை எவ்வளவு கிடைக்கும்? 50 கிடைக்கும். இனி ஒரு முறை கூட பார்க்கலாமா? இது பாருங்க, 25 உடன் 25 கூட்டினாலும் தொகை 50 கிடைக்கும். வேறொரு முறை பார்த்தாலோ, இதோ சில நண்பர்கள் இப்படியும் எழுதியிருப்பாங்க, 15 உடன் 35 கூட்டினால் நமக்கு விடையாக 50 கிடைக்கும். இனி ஒரு முறை கூட பார்க்கலாமா? இதோ பாருங்க, 21 உடன் 29 கூட்டினால் கூட்டி பாருங்க, 50 கிடைக்கும். இந்த செயல்பாட்டுல பாத்தீங்களா, இரட்டை எண்கள் ஒற்றை எண்கள் எல்லாமே இருக்கு. அதாவது நான் முன்னே கூறியது மாதிரி இரட்டை எண்கள், இரண்டு இரட்டை எண்களை கூட்டும் போது தொகை நமக்கு இரட்டை எண்ணாகத்தான் இருக்கும். ஒற்றை எண்ணை பாருங்க, இரண்டு வகையான ஒற்றை எண்களை கூட்டினாலும் கிடைக்கக்கூடிய தொகை இரட்டை எண்ணாகத்தான் இருக்கும். இதே போன்று 50 கிடைக்கக்கூடிய குறிப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எந்தெந்த எண்களை கூட்டினால் 50 கிடைக்கும் என்று நீங்கள் அதிகமாக கண்டுபிடித்து அதை உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த செயல்பாட்டை பாருங்க, எண் சூரியன், அதாவது 120 என்ற தொகை வருமாறுள்ள இதே போன்று எண்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது எந்தெந்த எண்களை கூட்டினால் தொகையாக 120 கிடைக்கும் என்று நீங்கள் கண்டுபிடித்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்கக்கூடாது. மேரியின் பள்ளியில் உள்ள நூலகத்தில் 524 தமிழ் புத்தகங்களும் 75 ஆங்கில புத்தகங்களும் இருந்தன. 120 புத்தகங்கள் புதிதாக கொண்டு வரப்பட்டது. 20 புத்தகங்கள் ஆங்கில புத்தகமாக இருந்தன. தற்போது நூலகத்தில் உள்ள மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கை காண்க. மேரியின் பள்ளிக்கூடத்தில் உள்ள நூலகத்தில் புத்தகங்களின் எண்ணிக்கையை முதலில் கணக்கிடலாம். அதற்கு பிறகு தமிழ் புத்தகங்கள் மொத்த எண்ணிக்கையும் ஆங்கில புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கையும் கணக்கிட வேண்டும். வழிமுறைகளை எழுதி மட்டுமே தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும். மேரியின் பள்ளியில் நூலகத்தில் உள்ள மொத்த புத்தகங்களை கணக்கிடலாமா? இதோ பாருங்க, 524 தமிழ் புத்தகங்கள், 75 ஆங்கில புத்தகங்கள், புதிதாக கொண்டு வரப்பட்ட புத்தகங்கள் 120. இந்த எண்ணிக்கைகளை ஒன்றாக சேர்த்தால் நமக்கு மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கை கிடைக்கும். 524 கூட்டல் 75 கூட்டல் 120, மொத்தம் 719 புத்தகங்கள். தமிழ் புத்தகங்களின் எண்ணிக்கையை கணக்கிடலாமா? நூலகத்தில் இருந்த மொத்த தமிழ் புத்தகங்களின் எண்ணிக்கை 524.
புதிதாக கொண்டு வரப்பட்ட புத்தகங்களில் 100 புத்தகங்கள் தமிழ் புத்தகங்களாகும். 524 100 என்ற எண்ணிக்கையும் சேர்த்து கூட்டினால் மொத்த தமிழ் புத்தகங்களின் எண்ணிக்கை கிடைக்கும். மொத்த தமிழ் புத்தகங்களின் எண்ணிக்கை 624. ஆங்கில புத்தகங்களின் எண்ணிக்கை கணக்கிடலாம். நூலகத்தில் இருந்த ஆங்கில புத்தகங்களின் எண்ணிக்கை 75. புதிதாக கொண்டு வந்த புத்தகங்களில் உள்ள ஆங்கில புத்தகங்கள் 20. அப்படி என்றால் மொத்த ஆங்கில புத்தகங்கள் 75 20 சேர்த்து 95 புத்தகங்கள். புத்தகத்தில் உள்ள அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய மறக்காதீங்க. அதை உங்க ஆசிரியருக்கும் அனுப்பி வையுங்க. சக்கி பூனைக்கு எலியை பிடிப்பதற்கு உதவி செய்யுங்கள். தொடர்ந்து தொடர் எண்களை எழுதவும் வேண்டும். கூட்டி பாருங்கள், எண்ணும் எண்ணும் என்ற செயல்பாடுகளும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதை உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள். இனி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.